ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பிசி கான்ஸ்டபுளுக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ் பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுக்கு ட்ரை பண்ணுங்க க்ளியராக உங்களுக்கு எஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாத்திரம் நியூ செமச்சர் புக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது உள்ள எல்லா சிலபஸும் டோட்டலாக வந்து கவர் ஆயிருக்கு இந்த வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்க போறாங்க இந்த புக்கு நீங்கள் க்ளியராக பிரிப்பர் பண்ணிங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும் இந்த புக்கை பார்த்துட்டு டெஸ்ட் பேஜ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டெஸ்ட் பேஜிக்கு எண்பது கொஸ்டின் பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு ஐம்பது டெஸ்ட் பேஜ் இருக்கு டெய்லி ஒரு டெஸ்ட் பேஜ் பேஸ் பண்ணி ஐம்பது நாளில் இந்த புக்கை கவர் பண்ண முடியும் இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கீரில் தெரியல எயிட் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சென் ரெட் வாட்ஸ்அப் நம்பருக்கு

ஃபிஃப்த்து பாஸ் பண்ணால் போதும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அஞ்சாவதுக்கு மேலே நீங்கள் என்ன படித்தாலும் அப்ளை பண்ணலாம் மினிமம் வந்து அஞ்சாவது கேட்டிருக்காங்க பத்தாவது எனி டிகிரி எல்லாமே அப்ளை பண்ணலாம் யூஜிபிஜி எல்லாேருமே வந்து அப்ளை பண்ண முடியும் குறைஞ்சது அஞ்சாவது வந்து கேட்டிருக்காங்க ஏஜை பொறுத்தவரை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அந்த ரேட்டு படி மி மினிமம் வந்து எல்லா கேஸ்ட்டுமே இருபத்தி ஒன்று இருக்கணும் ஓசிஆர் நீங்கள் அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் முப்பது கொடுத்துருக்காங்க பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்சிஏஎஸ்டிக்கு அப்பர் ஏஜ் லிமிட் முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ கீழே வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ சிவகங்கை வட்டம் வருவாய் கிராமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பத்து இருக்குது வைக்கோ ஸோ அதில் வந்து என்ன கேஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர் எல்லாருக்குமே இதில் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்குவாங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும் ஓகேவா வட்டம் அப்புறம் வந்து வருவாய் கிராமம் அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்து காளையர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு வருவாய் கிராமம் வந்து இருக்குது ஸோ அதுமாரி வந்து திருபுவனம் அப்புறம் அந்த மாதிரி காரைக்குடி எல்லா ஊருமே கொடுத்துருக்காங்க திருப்பத்தூர் எல்லாமே இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து என்ன ஊரோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான சேலரி வந்து பதினோராயிரத்தி நூறுபாலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூறுபா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க மொத்த காலி பணியிடம் திரும்பியும் சொல்கிறேன் அறுபது வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட்டு இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது பிற்பகல் ஐந்து மணி வரைகின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அனுப்ப வேண்டிய விண்ணப்பங்கள் முகவரி பார்த்திங்க அப்படின்னா வந்து சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம் ஓகேவா ஸோ அந்தந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சிவகங்கையில் இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு ஊர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேம்பத்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குன்னா அந்த அட்ரஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் வருவாய் அலுவலகம் இருக்கு இல்லையா ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்து அப்படியே வந்து பண்ணிக்க வேண்டியதான் ஸோ விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கிராமத்தில் வந்து அதே வட்டத்தில் வந்து நிரந்தரமாக வசிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணுன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தமிழில் தான் இருக்குது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டாப்பில் ஃபோட்டோ உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நேம் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டுகிட்டு எல்லாமே ஜென்ரல் உங்கள் டீடெயில் தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதை நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அது ஒரு ப்ரிண்டவுட் எடுத்துட்டு ஃபில்அப் பண்ணிக்கோங்க ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் எடுத்துட்டு அந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் போஸ்டரில் ஓகே வேறு ஒன்றும் கிடையாது இல்லை நேராகவும் போய் நீங்க வந்து கொடுக்கலாம் ஓகே அது உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்போன்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்து போடுவோம் அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ சிம்பிள் ப்ராசஸ்ஸாக நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது பார்த்து கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க திரும்பியும் சொல்கிறேன் அதே ஊரில் வசிக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும் மற்ற டிஸ்ட்ரிக் யாரும் அப்ளை பண்ண முடியாது மற்ற டிஸ்ட்ரிக் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போடலாம் ஓகே ஸோ இதாக வந்து இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க டவுட்னா சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ